தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் ஆப் மூலமா இவ்வளோ கேஷ்பேக் விட முடியுமான்றதை நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பண்ண ரீசார்ஜ் அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் நிறைய பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10 ரூபா 20 ரூபான்னு கிரெடிட் ஆச்சு. இதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம், இது எப்படி யூஸ் பண்ணுறன்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் கிடச்சின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், டெக்னாலஜி வீடியோஸ் நிறைய வச்சுருக்கேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பல வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கா, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோக்கு நம்ம போகலாம், வாங்க. ஓகே, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வணக்கம் ஐடி ஃபேன்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் யூபிஐ. ஸோ நீங்கள் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங்கில் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அதுக்கப்புறம் கூப்பன் அந்த மாதிரி நிறைய கொடுத்தாங்க. பட் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பே, ஃபோன்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஏதாவது ஒன்று வாங்க வைக்கிறதுக்காக கூப்பன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம மத்தியில் இப்போ பஜாஜ் ஃபினான்ஸில் நிறைய கேஷ்பேக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பஜாஜ் யூபிஐ இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கிடச்சிருக்குன்னு. பட் நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 226 ரூபா. இது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த்தில் நான் ஏர்ன் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் கேஷ்பேக் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது எனக்கு நிறைய கிடச்சிட்டு தான் இருந்தது. ஸோ இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் நம்பர் கேட்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பஜாஜில் நீங்கள் இதுக்கு முன்னாடி லாகின் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நார்மல் கூகுள் பே, ஃபோன்பே எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நார்மல் பர்சனாகவே இருந்தாலும் போதும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஓடிபி போகும். ஸோ இந்த ஜென்ரேட் ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் பர்மிஷன் கேட்கும், அதை அலோவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பர்மிஷன் அலோவ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டியூட்டோரியலுக்கு எடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காட் இட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி வந்து ஆட் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் யூபிஐ ஐடி ஆட் பண்ணுறதுனால நிறைய கேஷ்பேக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ரிவார்ட்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நான் வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூபிஐ ஐடி பண்ணதுனால தான் இவ்வளோ கிளைமிங்கும் வந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி கேஷ்பேக் ஏர்ன் பண்ணுறது, எப்படி யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே யூபிஐயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்ன நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஆன் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலிட்டி சிம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகுது. ஸோ இந்த சிம் ஆக்டிவேஷன் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேட் ஆகிடும். ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி தான் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பேலேயும் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. இதுதான் ரொம்ப மெத்தடு. ஸோ இதில் ஆஃபர்ஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து அடிக்கடி வரும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் யூபிஐ ஐடி கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரிவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எது பண்ணால் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குன்றது எல்லாமே டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கேஸ் பில் கட்டினாலும் சரி, இல்லை டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டீ கடையில் ஏதாவது சாப்பிட்றீங்க, அதை வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கேஷ்பேக் இதில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் வின் பண்ண எல்லா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டு, மொபைல் ரீசார்ஜுக்கு 10 ரூபா, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் யூபிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா, ஸோ அந்த டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 20 ரூபா அப்படின்றது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நான் எடுத்த கேஷ்பேக். ஓகேங்களா, ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேஷ்பேக் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்தது. ஸோ ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கூட விழுந்துச்சு, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த ரீசார்ஜ் பண்ண அந்த கிரெடிட் ஆகிற பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாது, இது எல்லாமே உங்கள் வாலெட்டில் போய் கிரெடிட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆட் பண்ண பேலன்ஸ்லேருந்து நீங்கள் ரீசார்ஜோ இல்லை வேறு ஏதாவது ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு அதாவது அவங்களோட ஆப் மூலமாக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி உங்களுக்கு கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட் தான். ஸோ நீங்கள் மொபைல் ரீசார்ஜ்னால் கண்டிப்பாக மந்த்லி பண்ணுவீங்க. ஸோ அந்தமாரி பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸ் இதில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எவ்ரி மந்த் ஒரு 20 ரூபா 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசார்ஜ் கம்மியாச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபைனலாக சொல்லிக் கொடுக்குற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியிலேருந்து எப்படி இந்த பேங்க்கு அதாவது பஜாஜ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் பேங்க் பேலன்ஸ்லேருந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணும்போது இதுலேருந்தும் கேஷ்பேக் நிறைய சான்சஸ் இருக்குது. அது மாதிரி நான் ஒரு 2-3 வாட்டி எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வாலெட்டுன்னு இருக்கும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்னு இருக்குது பாருங்கள், இங்கே பே வாலெட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறதும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பேலன்ஸ்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100 ரூபா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 100 ரூபா ஆட் பண்ணுறதுனால எனக்கு எதாவது கேஷ்பேக் கிடைக்குதான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பின் நம்பர் போட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என் பே அதாவது என் பேங்க் பேலன்ஸ்லேருந்து பஜாஜ் ஆப்புக்கு ஒரு 100 ரூபா ஏற்றிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சின்னு சொல்லி இங்கே வந்துடுச்சு பாருங்கள். ஸோ நான் ஆட் பண்ண அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் இருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பே வாலெட்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் இருக்குது இங்கே காமிக்கிது பாருங்கள். ஸோ உங்கள் பேங்க் பேலன்ஸ்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் நிறைய கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் 15 ரூபா. ஸோ அந்த மாதிரி நிறைய கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு இல்லை மொபைல் ரீசார்ஜ் நான் உள்ளே போகும்போது நிறைய பேனர் ஆஃபர் இருக்கும். ஸோ ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய கேஷ்பேக்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் யூபிஐ மூலமா சிங்கிள் கிளிக் பேமெண்ட் பண்ணிங்கனாலும் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கேஸ் புக்கிங் பண்ணிங்கனாலும் வரும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் யூபிஐ மூலமா ரீசார்ஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் மூலிமா நிறைய கேஷ்பேக் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பஜாஜ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் அதிகமாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப புதுசாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சேஃபான ஆப் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் கேஷ்பேக் எடுத்தீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்டை வச்சு அடுத்தவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவ்ரி ஒன். பை பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.